இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி படித்தவங்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு 74 காலி பணியிடங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அரசு துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷனில் 74 வேகன்சி இருக்குன்னு சொல்லியாச்சு. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த மாதிரியான வேகன்சியில் இருக்குது அப்படின்னா, சீனியர் மேனேஜர், ஆஃபீஸர், மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் சொல்லி நிறைய ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்புலேருந்து டிகிரி படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு தான் இந்த எக்ஸாமுக்கே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து சிலபஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அதிகமான பக்கங்களுக்கு கொண்ட ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து குழம்பி போயிருவீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்த்தா போதும். மற்றபடி இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய டீட் வந்து ரொம்ப டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. பட் இந்த இதில் வந்து நம்ம சொல்லக்கூடியது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுறேன். முக்கியமாக இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து கொடுத்துட்டாங்க. 74 காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து 16/5/2023 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் வந்து சீனியர் மேனேஜர் சிவில் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்கு. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்கு வந்து இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து எம்பிஏ படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் டெக்னீஷியன், இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு நிறைய ஜாப்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன்ல 21 வேகன்சி இருக்கு. அதுக்கப்புறம் கிராஃப்ட் மேன், டிப்ளமோ படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்களாம் அப்ளை பண்ண மாதிரி ஒரு சில ஜாப் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லி நிறைய ஜாப்லாம் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ரிஜர் அசிஸ்டண்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு, கிராஃப்ட் மேனுக்கு 10ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் டெக்னீஷியனுக்கு 10ஆம் வகுப்பு வித் டிப்ளமோ இன் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் இருக்கு, டெக்னீஷியனில் டிகிரி வந்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது பிஎஸ்சி வந்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், இல்லது டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து அப்ளை பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் வந்து ஃபினான்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி தனியாக ஜாப் இருக்குது. அதே மாதிரி வந்து மார்க்கெட்டிங் எம்பிஏ படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி, அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து மேனேஜ்மெண்ட்டில் படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை இன்ஜினியரிங் படித்தவங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து டிகிரி படித்தவங்க, 10th படித்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண மாதிரி நிறைய ஜாப் இருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சீனியர் மேனேஜருக்கு 45 வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் மேனேஜருக்கு 70, ஆஃபீஸருக்கு 70,000 மேலே சொல்லியிருக்காங்க, மேனேஜருக்கு 30,000 மேலே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான பார்த்தீங்கன்னா சேலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ்டு டெஸ்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் இருக்கு, அதே மாதிரி குரூப் டிஸ்கஷன் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை வந்து 1-8 வரை வந்து நோட்டிபிகேஷன் வந்து போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க ஜென்ரல் கேட்டகிரிலிருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து 1,180 ரூபா பே பண்ணணும். மற்றபடி இருக்கக்கூடிய போஸ்ட் 9-14 வரை இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு ஜென்ரல் கேட்டகிரியில் அப்ளை பண்ணா 590 ரூபா வந்து பேமெண்ட் கட்டணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ் இன்டர்னல் கேண்டிடேட் எந்த ஒரு பேமெண்ட் கட்ட அவங்க எந்த ஒரு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும், பேமெண்ட் கட்டணும், கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூ பார்த்துட்டு வந்து அப்ளிகேஷனை சப்மிட் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 16/5/2023 அப்ளை பண்ணிக்கோங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். அப்ளை அப்படிங்க கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்கு வரும். இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே ஃபார்ம் தான் பாய்.